எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தேநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பேக் டு பேக் சினிமா நியூஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அந்த விதத்துல முதலாவது பார்க்க போற நியூஸ் யாரு பத்தினது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு திருமணம் பார்த்தினதான், பிரபல ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கு திருமணம் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லியாக்கணும். யார் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ வந்து ஜிகே விஷ்ணு அவருக்கு தான் வந்துட்டு கல்யாணம் நடந்திருக்கு. அவங்களோட கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா நேரடியாக போயிட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க பிரபல நடிகையான கீர்த்தி சுரேஷ் வரலட்சுமி இவங்க ரெண்டு பேரும். அந்த புகைப்படம் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. எந்தெந்த படத்தில் தான் ஜிகே விஷ்ணு ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, தளபதியோட மெகா ஹிட் படமான, அதாவது பிளாக் பஸ்டரான படமான மெர்சல் அண்ட் பிகில் இந்த ரெண்டு படத்திலையுமே வந்துட்டு அவர் வந்து சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காரு ஜிகே விஷ்ணு அவர்கள். ஸோ ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸான சினிமா இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களாம் வந்திருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து கீர்த்தி சுரேஷ் வரலட்சுமி ரெண்டு பேரும் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கு. அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ சமூக வலைதளத்தில் வைரலாக போயிட்டு இருக்குங்க. அந்த புகைப்படங்கள்லாம் வந்துட்டு பயங்கரமாக இருந்தாலும் முக்கியமாக வந்து இப்போ கொரோனா டைம் அப்படிங்கிறதால அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா மாஸ்க் போட்டுக்கிறது. ஸோ அந்த மாதிரி மாஸ்க் போட்டுட்டு தான் வந்துட்டு லட்சுமி அவர்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க ஜிகே விஷ்ணு அவர்களுக்கு. அவங்க மட்டும் கிடையாது, கீர்த்தி சுரேஷும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே ப்ரிகாஷன்ஸாக வந்திருக்காங்க அப்படிங்கிறது பயங்கரமாக வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க ரெண்டு பேருமே. ஒரு ஃபோட்டோவில் செல்ஃபி எடுத்திருக்க விஷயமா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஜிகே விஷ்ணு அவர்களுக்கு வாழ்த்து சொன்னதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பயங்கரமாக அந்த ட்வீட் வந்து ஷேர் பண்ணப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் வந்துட்டு, பொதுவாகவே ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஒரு நிகழ்ச்சியை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து அதை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தாங்க விஜய் தொலைக்காட்சியில் வந்துட்டு குக் வித் கோமாளி ஸ்டார்ட் பண்ணாங்க எல்லாரும். அப்படியே வந்துட்டு அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஆகிடுச்சு, நிறைய பேர் வந்துட்டு அந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து விஜய் தொலைக்காட்சியில் இன்னுமே எல்லாரும் ரசிக்க வர ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இந்த நிகழ்ச்சியை சொல்லி ஆகணும். ஸோ இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பிரபல தமிழ் நடிகையோட தம்பி வந்துட்டு கலந்துக்கிறாங்க. ஸோ யார் அப்படின்னு கேட்குறீங்க, ஸோ அந்த பிரபல நடிகை வந்துட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ். ஸோ வந்து தன்னோட சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா காக்கா முட்டை அப்படிங்கிற படத்தில் ரெண்டு குழந்தைங்களுக்கு வந்து அம்மாவை நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட கதாபாத்திரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி மக்கள் மத்தியில் இன்னைக்கு மிகப்பெரிய நடிகையாக இருக்காங்க. ஸோ முன்னணி நடிகர்களோடலாம் வந்து இணைந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்தவங்க அப்படிங்கிறது அவங்களோட ஒவ்வொரு பேட்டியில் பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி வந்துட்டு ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்ம ஐஸ்வர்யா ராஜ் அவங்களோட தம்பி தான் பார்த்தீங்கன்னா வந்து மணிகண்டன். ஸோ மணிகண்டன் இப்போ அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்காரு. ஸோ அதுக்கான புகைப்படம் இப்போ சமூக வலைதளத்தில் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி பேக் டு பேக் சினிமா நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.